ஒரு கொஸ்டின் அது வந்திருக்கு, இவங்களுக்கு தமிழ்ல பதில் சொல்லலாம். கிருஷ்ணா சர்மான்ட்டு இங்கிலீஷ்ல கேட்டிருக்காங்க, அத படிக்கிறேன். அவங்களுக்கு தமிழ் பேச வராது எழுத வராதுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல டைப் பண்ணிருக்காங்க. Here we are able to understand the consciousness mind and getting enlightened feeling. But what happens to the various feelings stored deep down in the subconscious mind? Will they live on their own without touching the enlightened state of mind? I request Ayya sir to clarify my doubt. Subconscious mind la irukra store panni irukra lot of feelings vandu enna aagum enlightened aana appdinu kurukama ketukranga Sharma avangal. சார், ஆக்சுவலா வந்து மைண்ட் அப்படின்னாவே இது ஒண்ணுதான் சார். அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து நாம வந்து சப்கான்சியஸ் மைண்ட் கான்சியஸ் மைண்ட் நாம பிரிக்கிறோம். சப்கான்சியஸ்ல மைண்ட் இருக்கிறத நம்ம அங்க டச்சே பண்ண முடியாது. அங்க நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கறதுதான் நம்முடைய இயல்பு. ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய இயல்பு இருந்து உணர்வுகளோ எண்ணங்களோ வெளிப்படுது. ஆனா வெளிப்படுற இடம் வந்து கான்சியஸ் மைண்ட். கான்சியஸ் மைண்ட்ல தான் நமக்கு எல்லாமே நமக்கு தெரியும். எது வந்தாலும் தான் நம்ம ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அங்க வந்து எதுவும் நம்ம செய்ய வேண்டிய வேலை இது இல்லை. அதை சரி பண்றதுக்கோ இல்லை அது அது வந்து மாற்றி அமைச்சதோ நிர்வாகம் பண்றதுக்கு நமக்கு அங்கே வேலையே இல்லை அப்படிங்கும் போது நம்ம சப்கான்சியஸ் மைண்டை பத்தி ஒரி பண்ணவே தேவை. எல்லாமே ஃப்ளோயிங்ல தான் இருக்கு. நம்ம எப்போ டோட்டலா நம்ம சரணாகதி அடையிறோமோ அப்போ நமக்கு டோட்டலாவே அங்கே வேலை இல்லை. சப்கான்சியஸ் என்ன இருக்குமோ ஏது இருக்குமோ பார்க்கவே தேவை. எது இருந்தாலும் ஓகே, சூழ்நிலைக்கு வெளியே வரும். நம்ம அதுவும் நிர்வாகம் பண்ண போறது இல்லை. தேவைன்னா வெளியே யூஸ் பண்ணி போறது இல்லைன்னா அது எப்படி வந்துச்சோ அப்படி மறைஞ்சிட்டு தான் இருக்கு எல்லாமே. அதனால நம்ம சரணாகதி அடைகிறதோட நம்ம வேலை டோட்டலாக முடிஞ்சது. அது என்ன இருக்குமோ ஏன் இருக்குமோங்கிற நம்ம அதை பத்தி யோசனையே தேவையில்லை. எது இருந்தாலும் ஓகே தான். கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். இன்னொருத்தர் ஒரு கேள்வி இதுலயே சாட்லயே கேட்டிருந்தாரு சார். என்னது? அதான் ஐயா ஆன்சர் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஜூம்லயா? ஆமா, அது வேணா நான் இருக்கிறேன். அது ரெண்டாவது ஜூம்ல ஒன்னே ஒண்ணுதான் வந்திருந்தது. இல்ல, ரெண்டாவது வந்திருக்கு சார். இந்த பாஸ்கர் சதீஷ்ங்கிறவரு ரெண்டாவது கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காரு. நான் வேணா படிக்கணுமா சார் அது? பாத்துக்கலாம். ஓகே, இத பார்த்தாச்சு. நான் வேறொரு ஆன்மீக அமைப்பை சேர்ந்தவன், இத பார்த்தாச்சு. நீங்க பாஸ்கர் சதீஷ் எத்தனை அனுப்பிருக்காங்க தெரியல. சரி சரி, பாஸ்கர் சதீஷ், பாஸ்கர் சதீஷ் நீங்க வாங்க. இவர் கொஞ்சம் முக்கியமா அவருடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லணும். இவர் ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம ஐயாவுடைய இம்பார்ட்டன்ட் லைன்ஸை வந்து அருமையா போடுறாரு. அந்த அருமையா போடும்போது வேற குரூப் சேர்ந்தவங்க விரும்பாதவங்க ஆப்போசிட் கமெண்ட் கொடுத்தாலும் அழகா பதில் கொடுக்குறாரு பாஸ்கர் சதீஷ். ஓகே, நன்றி பாஸ்கர் சதீஷ். நீங்க வந்து இப்போ இங்க கூட கேள்வி கேட்கலாம், சந்தோஷமா இருக்கும். ராஜாராமன், உங்களை அன்மியூட் பண்றேன். ஹலோ. ஹலோ ஐயா, வணக்கம். வணக்கம். ஐயா வணக்கம். அதாவது அந்த கேள்வி ஜீவனி சார் சொன்ன கேட்ட கேள்வி வந்து
உங்களுக்கு எப்படி அந்த நான் வாசிக்கவா? வாசிக்கிறேன். அனுபவத்தை விடும்போது அனுபவிப்பவன் விடுதலை பெறுகிறான். உதாரணமாக பாம்பை பார்க்கிறோம், பயம் ஏற்படுகிறது. பயத்தை அப்படியே விடும்போது பயப்படுபவன் விடுதலை பெறுகிறான். ஆனால் செயல்படுபவனுக்கு விடுதலை அடைவது எப்படி? புறத்தில் செயல்படுபவருக்கு புறத்தில் செயல்பட வேண்டிய அவசியம் கடமை உள்ளது. அவருக்கு விடுதலை அளிப்பது அந்த பாம்பை துரத்தாமல் விட்டு விடுவதா? நம்ம விடுதலையே வந்து அகத்து மட்டும்தான் வேணும். புறத்துல வந்து விடுதலைங்கிறது வந்து புறத்துல கட்டுப்பாடுகள் தான். புற செயல்பாடு வந்து அதுல வந்து ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு 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 சீர் இருக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா அகத்துக்கு மட்டும்தான் விடுதலை முக்கியம். புறத்துல வந்து நாம மட்டும்தான் இருக்கிறோம்னா நம்ம விடுதலையோடு இருக்கலாம். புறத்துல இன்னொருத்தர் வந்துட்டாவே, ரெண்டு பேர் வந்துட்டாவே, அங்க வந்து நம்ம ஒரு ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதனால புறத்துக்கு விடுதலை கட்டாயம் கிடையாது. அகத்துல விடுதலையோடு இருந்தா போதும். அகத்து புறத்துக்கு விடுதலை எதிர்பார்க்கறது தேவையில்லாது. அது நம்ம வந்து புறத்துல எது தர்ம நியாயம், எது செய்யணுமோ, ரெண்டு பேர் இருக்கிறோம் அப்படின்னாவே ஒருத்தர் இன்னொருத்தரை அனுசரிச்சுதான் நம்ம வாழணும். சார், அப்ப இந்த சூழ்நிலையில அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மனசு பாம்பை பார்த்துட்டாரு. பாம்பை பார்த்த உடனே மனதுக்குள்ள அவருக்கு வந்து பய உணர்ச்சி வந்துருது. அப்ப பய உணர்ச்சி வந்து இந்த இடத்துல அவரு நம்ம அவர் கேட்கிற கேள்வி என்னன்னா, பய உணர்ச்சி வந்துருச்சு, பய உணர்ச்சியே நம்ம விடுறோம், அது ஒண்ணும் செய்ய முடியாது, இந்த சூழலுக்கு பய உணர்ச்சியே வருது. ஆனா புறத்துல வந்து பாம்பை அப்படியே விட்டுருவோமான்னு கேக்குறாரு. அப்ப அது சரியில்லை இல்லையா? புறத்துல நம்ம பாம்பை அந்த இடத்துல எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணித்தானே ஆகணும். கண்டிப்பா புறத்துல வந்து நம்ம டீல் பண்ணணும். அகத்துல டீல் பண்ண தேவையில்லை. வார்த்தையில ஒரு சின்ன ஒரு மாற்றம், அகத்துல விடுறதுங்கிறது கூட நம்ம வேலை கிடையாது. அது பாட்டுக்கா அதான் அந்த பயத்தை நம்ம அட்ரஸ் பண்ண வேணாம். அந்த அந்த பயத்தை அட்ரஸ் பண்ணாம புறத்துல அந்த பாம்பு கிட்ட இருந்து நம்ம எப்படி பாம்பை டீல் பண்றோம், அதை எப்படி அந்த சூழ்நிலைய நிர்வகிக்குங்கிறதுல தான் நம்ம கவனம் இருக்கணும். ஆமா. ஓகே ஓகே. அப்ப அவர் கேட்ட கேள்வி வந்து அவரு எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, அவருக்கு விடுதலை அளிப்பது, அதாவது நம்ம உள்ளுக்குள்ள உள்ள பய உணர்ச்சியை கண்டுக்காம விடுறது, பாம்பை துரத்தாமல விட்டு விடுறதையும் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாரு. ஓகே 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 சார். ஓகே சார், நன்றி சார். உங்களை அகத்துல நாம எப்படி சொல்லிக்கிறோமோ நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது, எல்லாம் கேர்ஃபுல்லா தான் இருந்தோம். இருந்தாலும் ஊரை சுத்தியுமே இப்ப ஒரு டெத்துக்காக வந்தவங்க ஒரு டாக்டர் பாசிட்டிவ் இருந்தது. இப்போ டோட்டலாகவே 58 பேர் குளத்தூர்லேயே பாசிட்டிவ். இந்த சுச்சுவேஷனில் நாம் பார்த்தா புறத்துலேயும் நாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, அதே நடக்குது, ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சுங்கிறது தான். இப்போ அது எப்படிங்க, அகமும் புறமும் ஒன்றாவே தான் இருக்குது? இல்லைங்க, என்னன்னா இந்த சூழ்நிலையில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அகத்தில் ஒரு பயம் கூட வரலாம். அந்த பயத்தை வந்து நாம நிர்வாகம் பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. ஆமா. ஆனா புறத்துல வந்து நாம எப்படி சேஃப்டியா இருக்கணும், அதான் புறத்துல வந்து செய்யறதுக்கு ஒண்ணு இல்லைன்னா சேஃப்டியா இருக்க வேண்டியது நம்ம கடமை. இல்ல அதான் புறத்துல நம்மளால செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி இருக்குது. புறத்துல நீங்க இப்ப இந்த கபசுரம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் அது இருக்குங்க. அது வந்து நீங்க வந்து ரெகுலரா டெய்லி எடுத்துக்கலாம் ஒண்ணு. அப்புறம் வந்து இந்த ஆர்சனிகம் அல்பம் சொல்லிட்டு ஒரு ஓபிபதி மெடிசன் இருக்கு. ஆமாங்க, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். எடுத்துக்கிட்டு அவ்வளவுதான் ஹையஸ்ட். அப்புறம் அதானே அதுல இருக்கிற வாய்ப்பு நமக்கு, அதுதானே நமக்கு இப்ப ஹையஸ்ட் தெரிஞ்சது, அதுதான் செய்ய முடியும். அவ்வளவுதான் செய்ய முடியும்.
அது செஞ்சுட்டு மீதி நம்ம மாஸ்க் போட்டு எக்ஸ்ட்ரா என்ன சேஃப்டியா இருக்கணும் அந்த மாதிரி இருந்துக்க வேண்டியதுதான். அதான் செய்ய முடியும். அதுக்கு மேல வேற வீட்டுலயே இருந்து ஜாக்கிரதையா இருந்துக்க. அதான் வீட்டுலதான் இருக்கு, அதெல்லாம் செய்யறீங்க. இருந்தாலும் புறத்துல நம்மளால இது செய்ய முடியலையாங்கிற ஒரு அதை பாத்துக்கிறோம். அந்த குடிநீர் அதெல்லாம் பாத்துக்கிறோம். நீங்க வந்து அகத்துல தோண்டாலும் புறத்துல செயல்படுறதுக்கு தூண்டுதலா எடுத்துக்கங்க. கபசுர குடிநீர், மருந்து போடுறது, மாஸ்க் அணிஞ்சிக்கிறது, செக்யூரிட்டி பர்பஸ்க்கு என்னென்ன பண்ணணுமோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன பாதுகாப்பு நடவடிக்கை செய்யணும் இல்லையா, அந்த பாதுகாப்பு மனசுல வரீங்க. பாலச்சந்தர் அர்ஜுனன் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். வணக்கம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க சார். பாலச்சந்தர் அர்ஜுனன், மேடம் வணக்கம். சிஸ்டர் வணக்கம். சார் ஐயா ரெண்டு பேருக்கும் வணக்கம். வணக்கம். ஐயா இப்போ இது ஒரு விஷயம் வந்து ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னால ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா அப்பா வந்து செப்பரேஷன் பண்ணும்போது எல்லாம் நடந்து எல்லாம் ஏத்துக்கணும். அப்போ அதுக்கு அப்புறமா வந்து எல்லாம் சுமூகமா போய் திடீர்னு அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா இப்படி பண்ணிட கூடாது இப்படிதான் பண்ணணும்னு ஒரே மனக்குள்ள ஒரே போராட்டமா இருக்குது. அது இப்படி பண்ணது சரியில்லை, அது அவங்க பண்ணது இது ரைட்டா, இப்ப இப்படிதான் பண்ணணும். அப்ப நான் ஒரு சின்ன பையனா இருந்ததுனால அப்ப எனக்கு தெரியல. இப்ப கொஞ்சம் வந்து இது பண்ண உடனே இதுல எது ரைட்டு தப்பு யார் பக்கம் நியாயம்லாம் கொஞ்சம் இப்பதான் கரெக்டா ஜட்ஜ் பண்ணி நான் தெரிய ஆரம்பிக்குது. அப்ப சரியா பண்ணலன்றது ஒரு மன உளைச்சல்ல எப்ப எது பண்ணாலும் அது உள்ளுக்குள்ள அகத்துல அது வந்துட்டே போயிது. நான் அதை நீங்க அகத்துல ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க அடிக்கடிக்கு. இருந்தாலும் இது என்ன அப்படியே உள்ளுக்குள்ள வந்து அது சரியில்லை, இது நம்ம சரிப்படுத்தணும், புறத்துல செயல்படணும்னு தோணுது. அது அதுக்கு எப்படி புறத்துல செயல்படணும்னு தோணும் போது பார்த்தா அதெல்லாம் வந்து அப்பா சித்தப்பா பண்ணிட்டாங்க. இப்ப நான் இப்பதான் பையன், சின்ன இப்பதான் பெரிய நான் இருக்கிறேன். நான் எப்படி அவங்கள பேஸ் பண்ணி இது தப்பு நீங்க பண்ணது இப்ப சரின்னு பேசுறது, புறத்துல செயல்படணுமா இதுல நடந்தது நடந்ததுன்னு அப்படியே அது விட்டுருணுமான்னு ஒரே போராட்டமா இருக்கு ஐயா. அது சொல்லுங்க ஐயா. இல்ல இது இதுதான் இஷ்யூ. அதாவது அப்பா வந்து கொஞ்சம் அப்பா தான் ஏன் பண்ணி ரொம்ப இது பண்ணாரு, பட் அது சித்தப்பாங்களை கொஞ்சம் இது பண்ணிட்டு இவர் அப்படியே வந்துட்டாரு. இப்ப நாங்க அப்ப சின்ன பசங்க இருந்ததுனால அப்பா இருக்கும்போது நாங்க அது எதுவும் பேச முடியல. இப்ப நாங்க அப்பா இப்படி இதுக்கப்புறம் பார்க்கும்போது இது என்ன இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டாரு, இது நாம சரியில்லையே, நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு நியாயமா போய் சேரவங்களுக்கு எங்களுக்குன்னு இல்ல, நியாயமா யாருக்கு போகணுமோ யாரு உழைப்போ அவங்களுக்கு போனோம்னு ஒரு இது வந்து உந்துதல் வந்துட்டே இருக்குது. அது புறத்துல செயல்படணுன்றப்போ அது எப்படிலாம் பிரச்சனை வருமா, அந்த ஒரு கொஞ்சம் பேரு ஒரு பயம் ஒரு தயக்கமா இருக்குது. இது ரொம்ப போராட்டமா இருக்கு கொஞ்ச நாளா. சரி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. இப்ப வந்து ரெண்டு இடத்துல உங்களுக்கு வெளிய வந்து அந்த பார்ட்டிஷன் பண்ணதுல தப்பு இருக்கு சரி பண்ணா பரவாயில்லங்கிறது வெளி சம்பந்தப்பட்டது. ஓகே, உள்ளுக்குள்ளேயே வந்து இப்படி ஆகி போச்சே இப்படி உள்ளுக்குள்ளேயே ஒரு போராட்டம் வந்துட்டே இருக்கு. அந்த வாய்ப்புக்கு தான் வந்து அது கடந்து முடிஞ்சு போனது. நம்ம எப்படி மறுபடியும் அது பயசு இது பண்ணணுமா இது பண்ணா அது அந்த ஒரு தைரியம் இல்லையா என்னன்னு தெரியல எனக்கு. சொல்றது புறத்துல மாத்திரத்துக்கு வாய்ப்பு இருக்காங்கிறத அப்படிங்களா, விஷயம் எல்லாம் புரிய ஆரம்பிச்சது. அதனால இப்போ இல்ல இதுல நியாயம் தர்மம் இருக்கான்னு பாருங்க. நியாய தர்மம் இருக்கு அப்படின்னா அது சம்பந்தமா புறத்துல ஸ்டெப் எடுங்க. யார பாக்கணும் இதுல வந்து என்ன இருக்கு,
இதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்து அந்த வேலையை செய்யுங்கிறத பாருங்க. நல்ல வக்கீல பாருங்க, ஒரு ஆலோசனை பண்ணுங்க. இதுதான் தர்மம், இது பண்ணா பரவாயில்ல, இதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும் பாருங்க. இது சம்பந்தமா உங்க மனசு வரக்கூடிய போராட்டம் எல்லாமே தாட்டுன்னு வச்சுக்கீங்க. ஆமா, நாம மனச வந்து பண்ற தாட்டு அது நம்ம எப்படியா வந்திருக்கு. சோ நம்ம புறத்துல என்ன வேலை செய்யணும் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா, நியாய தர்மம் இருக்கு அப்படின்னா அது ஸ்டெப் எடுத்துருங்க. நீங்க அதுக்கு நான் முடிவு பண்ணுங்க. முதல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, நியாய தர்மம் முதல்ல உங்க சித்தப்பா பார்த்து முதல்ல பேசுங்க. அணுகுமுறைதான் போய் அணுகுமுறை பண்றதுதான் இப்ப கொஞ்சம் தயக்கம் தயக்கம். நீங்க நினைக்கிற அந்த நியாயத்தை அவர்கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி பண்ணா பரவாயில்ல, இப்படி இருக்குல்ல அப்படிங்கறத அப்படி பேசுங்க. இடையில யாருன்னா ஒரு ஆளை வச்சு மத்திய சென்றாங்க, அந்த மாதிரி பண்ணலாமா? ஸ்ட்ரெயிட்டா டீல் பண்ணிடலாமா? உங்க சித்தப்பா தானே, உங்க சித்தப்பா நல்ல உறவு இருக்குல்ல உங்களுக்கு? ஆமா நல்லா, ஆனா இது சம்பந்தமா பேசுறது இல்லையான்னு தெரியல. நான் ஒரு ஆளுக்கிறீங்கன்னு வச்சுங்க. ஆமா, அதுவே வந்து அவங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு விரிசல் ஏற்படுத்த வாய்ப்பாடு. எங்களுடைய ரெண்டு பேருக்குள்ள அந்த இணக்கமான ஒரு எதுனா ஸ்பாயில் ஆயிருமோ, அதுவும் ஒரு பக்கம் க்வெஸ்சன் மார்க். நீங்க நேரா கேட்காம குறுக்குற ஒரு ஆளை வச்சு கேட்டீங்கன்னா முதல் வேலையே இந்த விரிசல் வந்துடும். சுமக்கம் தான் முதல்ல வரும். நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுங்களேன். அப்ப மனசுக்குள்ள அது என்ன போயிருங்கிறது நானா கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு விட்டுட்டோம். அது விட்டுதும் அப்படியே அவ்வளவுதான். ஏங்க அது அது நம்ம அது நமக்கு அது வந்து வந்துட்டுதான் இருக்கும். பாஸ்கர் சதீஷ் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். பாஸ்கர் சதீஷ் நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. நீங்க நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருந்தாரு. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. விடுதலை கொடுக்கணும் சொல்லிருக்காரு. நம்ம அனுபவத்தை விடும் போது அனுபவிப்பனும் விடுதலை பெறறான். செயல்படுவனுக்கு விடுதலைன்றது நம்ம செயல்ல வந்து நமக்கு அவசியம் சில செயல்கள் செய்தாக வேண்டிய சில கடமைகள் எல்லாம் இருக்குது. அது மாதிரி செயல்படுவனுக்கு விடுதலை எப்படி கொடுக்க முடியும் ஐயா? நீ வந்து அகத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அனுபவம் அனுபவிப்பவன், உணர்வு உணர்பவன். ஓகேங்களா? அங்க வந்து நம்ம எப்போ வந்து ஒரு அனுபவம் கடந்து போகுதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அனுபவிப்பு கடந்து போயிடுவான். ரெண்டும் சேர்ந்தது ஒரு முழிமை, ஒரு காயினுடைய ரெண்டு பக்கம் மாதிரி, ஒண்ணு போனாலும் இன்னொன்னு போயிடுது. புறத்துலங்கிறது பாத்தீங்கன்னா புறத்துல வந்து நம்ம வந்து விடுதலைங்கிறது நம்ம வந்து நமக்கு எது சரி சரி எது தர்மமா செய்ய வேண்டியதுதான். இது வந்து புறத்தில் விடுதலை, நீங்க எதை எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியலையே. செயல்படுவோம் இல்லாம இல்ல, நீ அப்படியாவது செயல்படுவோம் செயல்படுவனுக்கும் விடுதலை கொடுக்கணும். அப்பதான் வந்து நம்ம சிறப்பா செயலை செய்ய முடியும். அந்த செயலும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லு. இல்ல அப்படி எனக்கு சொன்ன மாதிரி தெரியலையே.
முடிஞ்ச அளவு செய்யலாம். நல்லது வாழ்க்கை. நல்லது. நன்றி பாஸ்கர், உங்களை மியூட் பண்றேன். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ராஜாராமன் சார், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். எஸ் தேங்க்ஸ் மேடம். சார், ஜெயமணி சார், அந்த அந்த அனுபவம் அனுபவிப்பேன்னு சொன்னீங்க இல்லையா, அது ஐயா வந்து அந்த ஆப்பிள் இது சொல்லுவாரு, ஆப்பிள்ல அது ரெண்டும் சேர்ந்ததுதான் அப்படின்னு சொல்லுவாரு. அதை நீங்க கட் பண்ண முடியாது, கட் பண்ணா ரோல் ஆகாது. அனுபவம் அனுபவிப்பனும் போகணும்னா அது ஒரு பாலா இருந்தாதான் அது மூவ் ஆகும். நீங்க தனியா பிரிச்சு பார்க்க முடியாதுன்னு அவரு அப்பவே சொல்லுவாரு. ஒரு அவருடைய இதுல டாக்ல வர்றோம், அனுபவம் அனுப்பணுங்கிறது அது ரெண்டு ஒரு செக்மெண்ட்டும் ஒரே 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 டேட்டா தான், அது ஒரே இதுதான். கண்டிப்பா கரெக்ட் தான். அது ஃப்ளோல ரெண்டுமே சேர்ந்துதான் ஓடும். ஆமா. இப்ப என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து அத அனுப்பணும் அங்க ஸ்டாட்டிக்கா இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும். நமக்கு நம்ம எல்லாம் அந்த புரிதல் இல்லாதவங்களுக்கு வந்து அந்த அனுப்பம் அனுப்புவன்ங்கிறவன் உள்ள ஒருத்தன் இருக்கா, அவனை சாட்டிஸ்ஃபை பண்றதுல போராட்டம் ஓடிடுது. அதான் ஸோ அங்க ஃப்ளோன்னு தாட் ஃப்ளோ ஆகும்போது அந்த தாட் வந்து அந்த ஒரு செக்மெண்ட் இத டோட்டலா தானே இருக்கு. அங்க அனுபவமும் அனுப்பவனும் சேர்ந்த ஒரு நினைவு பேக்கெட்டா தான் இருக்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா கரெக்ட் தான். அதான் அது ஒரு சொல்றதுக்கு தான். தேங்க்ஸ். ஓகே ஓகே. தேங்க் யூ சார். உங்களை மியூட் பண்றேன். அடுத்த கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். முத்து, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நன்றியா. நன்றி அண்ணே. வணக்கம் சரண அண்ணே. வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. ஏதோ யூடியூப் வந்து ஏதோ சாதாரணமாக தான் பார்க்க போனேன், பார்த்துக்கிட்டு வரும்போது இவ்வளோ பெரிய ஒரு இது கிடைக்குங்கிறதுலாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ ஒரு ஏதோ தேடல் வழியாக வந்து ஏதோ நாலு இதை பார்க்கும்போது அஞ்சாவது இதை பார்த்தேன். அது இப்போ இந்த ரெண்டு வாரத்தில் நிறைய மாற்றங்கள், நிறைய அந்த இன்னைக்கெல்லாம் ஞான விடுதலை புக்கு படிக்கும்போது பெரிய ஒரு விடுதலை. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நானாக வந்து எல்லாம் செய்யணுங்கிற நிலை இருந்தது, இப்போ அதெல்லாம் தானாக நடக்கிற ஒரு நிலைக்கு உருவாயிருக்கு. உள்ளார வந்து எதுவுமே இல்லை, ஒரு காற்று மட்டும் இருக்கிற மாதிரி, இந்த அகத்தில் வந்து எதுவுமே இல்லைங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. இப்போ அறிவை கொண்டு தான் நான் எல்லாமே வந்து இனிமேல் செய்ய வேண்டிய வேலை இருக்கே அப்படிங்கிறனால அதான். ஆனால் புக்கு ரெண்டு புக்கு படித்ததுக்கு இவ்வளோ பெரிய மாற்றங்கள் இருக்கு. நான் அடுத்தடுத்து புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இதுக்கு மேலே பெரிய மாற்றங்களுக்கு இல்லை, இதுக்கு அடுத்த தெளிவுகள் இதுதான் எண்டுங்கிறத ஐயா காமிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் இந்த இதுதான் எண்டு அப்படிங்கிறதுலையும் எனக்கு ஒரு முழு திருப்தி இருக்குது. இது ஒரு முடிவான ஒரு நிலை அப்படிங்கிறது என்னால் எனக்கிட்ட. நானும் ஒரு சில அனுபவங்களை வந்து வேற சில பயிற்சிகள் பண்ணி அனுபவிச்சிருக்கேன். அந்த அனுபவங்களை வந்து நான் மறுபடியும் நான் தேடி போயிருக்கேன். 6 வருஷமா தேடியிருக்கேன். அந்த ஒரு அனுபவம் 6 வருஷம் தேடியும் கிடைக்கல. அப்புறமும் வந்து எனக்கு என்னென்னா மறுபடியும் இதை ஒரு தடவை கிடைச்சாலும் அதுவும் மறுபடியும் என்னை விட்டு போவோம், அப்புறம் இன்னொரு அனுபவத்தையும் நான் தேடிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிறது இந்த ஐயாவுடைய புரிதலில் வந்து புரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த ஒரு அனுபவம் அது ஒரு தடவை தான் வந்தது, அது எனக்கு வேணும்னு 6 வருஷமா அடம் பிடிச்சிருக்கேன், கிடைக்கவே இல்லை. அப்படிங்கும்போது இப்போ இன்னும் இந்த ஐயாவோட இந்த இதெல்லாம் நான் இன்னும் வரல, இங்கெல்லாம் வரல அப்படின்னா இன்னும் அங்கே தான் தேடிக்கிட்டு இருந்திருப்பேன். ஒருவேளை அங்கே தேடினாலும் மறுபடியும் அதுக்கு அடுத்து வேற ஏதாவது தேடிக்கிட்டு இருந்திருப்பேன். தேடுதல்லே காலம் முடிஞ்சிருக்கும். இனிமேல் எனக்கு வாழறதுக்கான ஒரு காலங்கள் கிடைச்சிருக்கு. அதை வந்து இனிமேல் இருக்கிற இந்த அடுத்து உள்ள காலகட்டங்களை வந்து முழுமையாக நான் வந்து வாழறதுக்கான ஒரு எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ வரைக்கும் சொல்ல போனால் எல்லாமே கிடச்சிருச்சு. இனிமேல் அடுத்தடுத்து உங்களோட பயணிக்கும்போது
தெளிவு நிலைகள் வந்து உருவாகும் அப்படிங்கிறத வந்து உணர்றேன். இந்த வேலையில உங்க எல்லாருக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் இந்த காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சாதாரண காரியங்கள் இல்லை. ஏன்னா அது வந்து கிடைச்ச எனக்கு தான் அதில் உள்ள அந்த ஃபீலிங்ஸ் என்னங்கிறது புரியுது. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு அந்த விஷயத்த தேடி அலைஞ்சதுக்காண்டி வேலையை விட்டுட்டு வேலை ஓவர் டைத்தை விட்டுட்டு குளிச்சும் குளிக்காமலும் பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி டெக்ஸி பிடிச்செல்லாம் ஓடி இருக்கோம். திருப்பி வரும்போது ஒரு ஏமாற்றத்தோடயே நடந்து வருவோம். அந்த ஏமாற்றத்தோட நடந்துருக்கேன். ஒரு சில நாட்கள்லாம் கடவுளே பார்த்து சண்டை போட்டிருக்கேன். என்ன நீ என்ன படைச்ச அரை உரையா அப்படி படைச்சு விட்டுட்டிய, நான் அப்ப ஏதோ ஒண்ணு தேடி நாயா போய் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், எங்க அப்பாவெல்லாம் குறை செய்ய சொல்லி இருக்கேன். அது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும்போது இப்ப எனக்கு கிடைச்சதனுடைய அந்த அருமை என்னங்குது என்னால முழுமையா ஃபீல் பண்ண முடியுது. அதை விட என்னன்னா நான் அந்த இறைவன்ட்ட நான் அப்பெல்லாம் ஓடுனது வந்து வீண் போகல அப்படிங்கிறது என்ன வந்து இப்ப கிடைச்சிக்கிட்டு இருக்க என்னுடைய அந்த அனுபவம் எனக்கு நான் முழுமையா அதை உணர்றேன். ஏன்னா சும்மா வீட்டுக்குள்ள ரூம்குள்ள உட்கார வச்சு கவர்மெண்ட் சாப்பாடு கொடுக்கு உங்ககிட்ட இருந்து ஞானம் கிடைக்குது ஒரு பைசா செலவு பண்ணல ஒரு பெரிய ஒரு எத்தனை கோடிக்கணக்கான பணம் கொடுத்தாலும் கிடைக்காத மாதிரி ஒரு பொருள் என்ன இதெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியாது. இது எத்தனை லட்சம் கொடுத்தாலும் வாங்க முடியாது. சில சில விஷயங்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். 4-5 வருஷத்துல பல லட்சங்களை வந்து செலவு பண்ணியிருக்கனால இப்போ கிடைச்சிருக்கிற இதை வந்து நான் இன்னும் அப்படியே செலவு பண்ணிட்டு தான் போயிருந்திருப்பேன். இந்த நிலை எனக்கு கிடைச்சிருக்காது. இப்போ இருக்கிற அந்த ஸ்டேஜ் நிச்சயமா எனக்கு கிடைச்சிருக்காது. அதில் என்னால் முழுமையா நான் சொல்ல முடியும். ரொம்ப நன்றிண்ணா. ஏன்னா இதுக்கு ஈடுணையே கிடையாது. நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. அதனாலதான் இதை வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணும். இந்த ஒரு புரிதல் நம்மளுடைய வாழ்க்கையே ஒட்டுமொத்தமா மாத்திடுது. அப்படிங்கும் போது இதை வந்து மனித குலத்துக்கு ஒவ்வொருத்தருக்குமே தேவை. நீங்களே இவ்வளவு தூரம் ரொம்ப சுத்தனதுனாலதான் இதனுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியுது. எடுத்த எடுப்புலயே கூட உங்களுக்கு இந்த இது நாம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட நீங்க நினைச்சிருக்கீங்க. நீங்க எல்லாம் சுத்தி ரவுண்ட் ரவுண்ட் அடிச்சு வந்து ஒரு டயர்டானதுனாலதான் வரலாமா எனக்கு சரியா தவறா அப்படின்னு அவர் கேட்கும் போது எனக்குள்ளார இந்த கேள்விக்கு பதில் எனக்குள்ளார நான் கொடுத்துட்டேன். நானும் இதே நேரத்துல என்கிட்டயும் சத்தியம்லாம் வாங்கியிருக்காங்கன்னா அந்த எப்படி வாங்கியிருக்காங்கன்னா இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் பண்ணணும் இந்த ரகசியங்கள்லாம் இருக்குன்னு இருக்காங்க. இப்ப அந்த ரகசியத்துல நான் கைவிக்கல. இதே நேரத்துல நான் இன்னொரு அதுக்கு பதில் நானும் கொடுத்துட்டேன்னா இப்போ நான் இப்ப வெளியில வந்து நான் அடுத்த இடத்துல என்னோட விடுதலையை நான் தேடிக்கிட்டேன் விடுதலை அடைஞ்சிட்டேன். அப்போ காலமெல்லாம் பூரா வீணா போறதுக்கு நான் விடுதலை அடைஞ்சிருக்கேன்னா என்ன இப்ப அந்த விடுதலை அவங்க கொடுக்கவும் முடியாது. இப்ப நான் அந்த சத்தியத்தை மீறினது இப்ப அந்த சத்தியத்தால எந்த யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லை. அந்த அவங்களுக்கு கொடுத்த அந்த சத்தியத்துல அது அந்த இடத்துல அது கரெக்டா இருக்கு அதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற நிலையில அதுல நான் உடனே பதில் கொடுத்துக்கிட்டேன். எனக்கு அந்த கேள்வி இருந்தது கொஞ்ச நாளா. அப்புறம் அங்க உள்ள வர வரதான் தெரிஞ்சது இப்ப இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. எத்தனை காலம் இருந்தாலும் கிடைச்சிருக்காது. கிடைக்காதுக்கு நான் நானால என் வாழ்க்கையை நான் தொலைஞ்சிட்டு போறேன் அப்புறம் அந்த வாழ்க்கையை அவங்க ரிட்டர்ன் கொடுக்க முடியாது அப்படின்றது இது ஒரு சரியான ஒரு துணிச்சல் கொண்ட ஒரு முடிவு. துணிச்சலான ஒரு முடிவுலதான் வந்து எனக்கு இவ்வளவு தெளிவு கிடைச்சிருக்கு. இல்லைன்னா நான் அந்த இடத்துல தங்கியிருப்பேன். அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா அங்கே தங்கியிருப்பேன். அந்த இடத்துக்கு இப்ப வந்திருக்க முடியாது. இனிமேல அடுத்த ஒரு தெளிவுகளுக்கும் நான் போக முடியாத ஒரு இதுவும் போயிருக்கேன். ஓகே ரொம்ப நன்றிண்ணா. நன்றி வாழ்த்து. நன்றி முத்து. ரொம்ப அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ. உங்களை மியூட் பண்றேன். ராஜாராமன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் ஒரு ஒரு விஷயம் இப்ப நம்ம முத்து சார் வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவா பேசினாரு. அதுல என்னுடைய கருத்து ஒண்ணு பகிரலான்னு ஒரு விஷயம் அதனாலதான் கூப்பிட்டேன். அதாவது அக்னி நட்சத்திர வெயில்ல நம்ம நல்லா சுத்திட்டு நல்லா அலைஞ்சு திரிஞ்சு ஒரு 2 மணி நேரம் அக்னி நட்சத்திர வெயில்ல சுத்திட்டு அப்படியே ஒரு நல்ல ஒரு ஆலமரம் அடியில பக்கத்துல ஒரு பொய்கை இருந்து போய் நமக்கு அங்க ஒரு இடம் கிடைச்சதுன்னா அந்த நேரத்துல நமக்கு இயல்பாவே பயங்கர ஒரு உணர்வு வரும் இல்லையா. அந்த உணர்வு தான். ஆனா இங்க நம்ம புரிதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவும் டெம்பரவரி தான். நீங்க அதையும் ஹோல்ட் பண்ண கூடாது. அதையும் யூ ஹேவ் டு லெட் இட் கோ.
அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் முத்து சாருக்கு. ஓகே, உங்களுக்கு நீங்க அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்கீங்க, அந்த அந்த வெம்மை உங்களுக்கு தெரியும், அந்த வெயிலினுடைய தாக்கம் தெரியும். அப்ப நீங்க அந்த ஆலமரத்தினுடைய குளிரை நீங்க அணுவிக்கலாம், அணுவிக்கணும், முழுமையா அணுவிச்சுட்டு அதை விட்டுறணும், அவ்வளவுதான். அதுக்கு அப்படி இருந்தாதான் அது சரி. நீங்க அது ஹோல்ட் பண்ணணும்னு நினைச்சா மறுபடியும் ஒரு போராட்டம் ஆயிரும். அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த ஃபீலிங் வர்றதும் இயல்பு, அதுவும் இயற்கை. அதையும் நம்ம விட்டுட்டு நமக்கு புறத்துல என்ன வேலை இருக்கோ அதை பாக்குறது தான் சரி. ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணேன். ஓகே, தேங்க்ஸ். எனக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்லணும். எனக்கு கோவமே இப்ப வர மாட்டேங்குது சார், வர வர ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் ஒரு டூ டேஸ் பிஃபோர் உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன் கூட, உங்கள்கிட்ட இது போல பிரதர் வந்து கோவப்படுறாரு ரொம்ப ஜாஸ்தியா. அப்புறம் வந்து நானாவே திருப்பி அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ அவர் வந்து அவரோட அறியாமையினாலதான் நம்மள்கிட்ட கோவப்படுறாரு. அந்த விஷயம் வந்து அவருக்கு தெரியல, அந்த விஷயம் வந்து அவர் தெரியாதனாலதான் நம்ம மேல கோவப்படுறாரு. அதனால அந்த விஷயத்த வந்து அவர் உட்கார வச்சு பொறுமையா புரிய வச்சோடனே அவரே புரிஞ்சு ரொம்ப பழசுல எப்படி ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் எப்படி இருந்தாரோ அப்படி திருப்பி மாறிட்டாரு ஆட்டோமேட்டிக்காவே. அது வந்து வித்தின் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கன்வர்சேஷன் தான் நடந்துச்சு எங்களுக்கு. அந்த சேஞ்சஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா இருந்துச்சு. இது வந்து நான் நினைச்சே பாக்கல. நான் நினைச்சேன்னா ஓகே பெரியவங்க ஆயிட்டாங்கன்னா திமிர் பிடிச்சிருவாங்க, நம்ம எதுவும் பண்ண முடியாது, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஆடட்டும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த சேஞ்சஸ் வந்து நடந்தது ரியலி மிராக்கிள் தான் சார் சொல்லணும். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சார். அப்புறம் க்வெஸ்சன்லாம் இப்ப எதுவுமே வர்றது இல்ல சார், ஆக்சுவலா எல்லாமே நானாவே என்ன சால்வ் பண்ணிக்கிற மாதிரி வந்துட்டேன். அதிகமா வர்றதில்ல, முடிஞ்ச அளவுக்கு நான் எழுதி வச்சுட்டு கேக்கலாம் நினைப்பேன். இங்க நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கனால நானே அப்புறம் கொண்டாந்து நானே யோசிச்சு பாக்கும்போது ஓகே இதான் இதுக்கு சொல்யூஷன்ன்றது நானே அதை யூட்டிலைஸ் பண்ணி அவ்வளவுதான். இப்ப நெட்ஒர்க் இஷ்யூன்றதுனால நானே அதை ரிலீஸ் பண்ண என்னால முடியுது ஆக்சுவலா. ரொம்ப 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 தேங்க் யூ சார். ரொம்ப ஐ அம் ரியலி வெரி ஹாப்பி ஃபார் திஸ். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ பிரேம். தேங்க் யூ மேம். உங்களை மியூட் பண்றேன். அடுத்து கேள்வி கேட்க விரும்பறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஐயா கிட்டத்தட்ட வந்து 40 ஆண்டுகள் தேடி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சதுனாலதான் இது வந்து மற்றவங்களாம் எங்க முட்டி மோதிட்டு இருக்காங்கிறத ஐயாவால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனாலதான் இதுக்கு வந்து ஒரு எளிமையான சொல்யூஷன் ஐயாவால கொடுக்க முடியும். சில நேரத்தில் என்ன தோணுதுன்னா நமக்கெல்லாம் கொடுக்கதான் 40 ஆண்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரோ, இந்த வழிமுறையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கஷ்டப்பட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. நம்ம இப்படி இவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது இல்ல, அதுக்கான எளிமையை கொடுத்துட்டாருல்ல. இப்ப பிரேம்னா இப்பதான் வந்தாரு, இந்த ஜூம் மீட்டிங்ல தான் வந்தாரு. ஆமா இப்பதான் வந்திருக்காரு. பிஹெச்டி அதுன்னு சொன்னாரு. இப்ப அவர் வந்து கோபம் வரல, ஈஸியா போய் நேரத்துல அவரே சால்வ் பண்ணிக்கிறான் அவருக்கு வர்ற பிரச்சனைனா. இதுக்கு மேல அவர் என்ன ஒரு நாங்க பெருசா செஞ்சோம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வந்து எவ்வளவு, அதாவது ஐயா சொல்றது ஒரு கல்லூரி மாணவன் பள்ளி மாணவன் புரிஞ்சுக்கிற அளவுல அதை எளிமைப்படுத்திருக்கலாம்ங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இது வந்து இதுவரையிலும் வந்த எந்த ஞானியரும் இந்த மாதிரி ஒரு எளிமையான அடுத்தவங்களுக்கு சொல்ற கம்யூனிகேஷன் இதுவரை யாருமே சொல்லல. அந்த வகையில அடுத்தவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற ஒண்ணு மட்டுமே தன்னுடைய இலக்கா கொண்டு செயல்படுறிட்டு இருக்கிற ஒரே ஒருத்தர் பகவத் ஐயா மட்டும்தான். யாருனாலும் அவங்க நிலைக்கு இறங்கி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கேட்ட கேள்வியே திருப்பி திருப்பி நம்ம கூட சில நேரம் எத்தனை வாட்டி கேட்கலாம் கேள்வியே நான் கூட யோசிச்சு பார்ப்பேன். ஒரு சில நேரம் ஐயாட்ட வந்து ஏன் உங்களுக்கு ஒரே கேள்வியே திருப்பி திருப்பி கேட்கறாங்களே உங்களுக்கு போர் அடிக்காதீங்களான்னு கேட்டா ஒருத்தரே கேட்க மாட்டாங்க இருந்தீங்களா? அடுத்தடுத்து கேட்கறவங்களும் புதுசு தானே, அவங்களுக்கு தெரியலன்னு தானே கேட்கறாங்க. தெரியலன்னு கேட்டா அப்ப கூட என்ன நினைப்பாரா, இன்னும் இவங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி நம்ம சொல்லலாம்னு தான் நினைப்பாரோ தவிர
அவங்க கேக்குறதுக்காக ஒரு வார்த்தை, ஏன்னா புரிஞ்சவங்க கேட்க மாட்டாங்கல்ல அந்த கேள்வி அப்படின்னு சொல்லுவாரு. அவருடைய அந்த பொறுமைக்கும் அந்த நிதானத்துக்கும் அப்படி ஒரு மனிதரை நாம் இதுவரை வாழ்க்கையில சந்திச்சதே கிடையாது. அவ்வளோ ஒரு நிதானம், அவ்வளோ ஒரு சைலன்ஸ், அதுதான் ஐயாவோட சிறப்பு. எல்லாருமே ஞானத்தை பத்தி அவங்க ஒரு இமேஜின் வச்சிருக்காங்க, அந்த இமேஜினை அடையணும்னு முயற்சி பண்றாங்க, அதாங்க பிரச்சனை. உண்மையான ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுவே ஞானம் அடையிறதுக்கான வழி, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா எல்லாரும் எத்தனையோ அமானுஷ்யங்கள் சக்தி நிலைகள் எல்லாம் சேர்ந்து ஞானம்னு வச்சுருக்காங்க. அவங்களாவே ஒரு இமேஜினேஷன் வச்சு அந்த இமேஜினேஷன் அடையணுங்கும் போதுதான் அங்க சிக்கலா இருக்கும். நீங்க ஞானம்னு சொல்லி யூடியூப்ல எதுல எப்பயாவது தெளிவான விளக்கம் ஞானத்தை பத்தி பகவத்தையாவை தவிர யாராவது சொல்றீங்களா? நீங்க யாரு வேணாலும் நீங்க நேரம் ஓபன் டிக்ளேராவே நான் சொல்றேன், நீங்க இதுவரை எந்த ஆன்மீக அமைப்பு எதுல வேணா போறோம், ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. யாருமே ஒரு சரியா இதுதான் காங்கிரீட்டான ஆன்சர்னு ஒருத்தர் கூட சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா இப்ப ஐயால வந்து யாரு கேட்டாலும் மனசோட இயக்கத்துல அறிவு குறிக்கிட கூடாது, அவ்வளவுதான் சிம்பிளா, ரொம்ப ஈஸியா. அது அது இன்னும் சில சிலதான் பாத்தீங்கன்னா ஒரு அம்மா எல்லாம் பேசுவாங்க, உள்ள வேலை இல்ல வெளியே வேலை இருக்குது, அவ்வளவுதானே. ஒரே ஒரே இதுல அவ்வளவு எளிமையா ஒரு சாதாரண வீட்டுல இருக்கிறவங்க, இப்ப ஒரு ஸ்டூடெண்ட், எல்லா நிலையிலும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்கவுங்க லாங்குவேஜ்ல அவங்கவுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அந்த அளவுக்கு. இன்னும் சொல்லுன்னா இப்ப எங்க வீட்டமா எங்க ஜிம் விட்டுக்காம ஒரு புக்கு படிக்காம அவங்க ஒரு ஜூம் மீட்டிங் நடத்துற அளவுக்கு உயர்த்துக்கிறாங்கன்னா எத்தனையோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் சொன்னா ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட மாற்றங்கள் அடைஞ்சுக்கிறாங்க, அடைஞ்சு அவங்கவுங்க அதெல்லாம் வந்து மிராக்கலான மாற்றம் தான். அதனால என்னன்னா உள்ளபடியே ஒருத்தர் உள்ள அர்த்தமா தெரிஞ்சுக்கணும் இறங்கிட்டாங்கன்னா ஐயாவது மாதிரி சிம்பிளான எளிமையான அணுகுமுறை வேற எதுலையுமே இல்லை. நீங்க எப்படி சுத்தி வந்தாலும் அதை அதை தாண்டி எங்கேயா வெளியே போனவங்க என்னமா பரவாயில்ல கொடுங்க, அவங்க போயிட்டு அங்க போனாதான் நம்மளுடைய இது என்னன்னு தெரியும், ஒரு போயிட்டு கூட திரும்ப வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு நாள் இது இதுக்கு தாண்டியும் பாக்கணும் பரவாயில்ல போயிட்டு வா, நான் போயிட்டு வந்து தான் உட்காந்துருக்கிறேன், உனக்கு இன்னும் ஏதோ பார்க்கணும்னு தோன்றதுக்கோ போயிட்டு கூட திரும்ப வா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அந்த மாதிரி இதுக்கு மேல ஒண்ணு இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த முடிச்சுக்கிற தன்மை அப்பதான் ஏற்படும், அதுக்கு வரும், அது அவங்க தான் முடிக்கணும். அதான் நீங்க டைட்டிலே அதனாலதான் ஒரு நல்ல டைட்டில் வச்சிருக்காங்க, ஞானம்னா என்ன விடுதலை என்ன, ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். இருக்கிறதுலயே உயர்ந்த நிலை வந்து விடுதலை தான், அந்த விடுதலையை அடையறதுக்கு தான் ஞானம் வேணுமே தவிர தெரிஞ்சு எப்படின்னா நான் ஒரு டைம் ஃபோன் பண்ணி கேட்ட ஜீவமணி சாருக்கு, ஜீவமணி சார் ஐயா கிட்ட கேட்டிருந்தேன் இது போல, பாஸ்கர் ஐயா வீடியோ பார்த்துட்டு கேட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் எப்படின்னா நானும் இது போல என்லைட் ஆகமாட்டாவும் எனக்கு ஒரு ஆசை. அதுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா நியூ இயர்க்காக என்ன பண்ணியிருந்தேன்னா கொல்லிமலைக்கு போயிட்டு, கொல்லிமலையிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் உள்ளார காட்டில் போயிட்டு முனிவர்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, குகை சித்தர் அப்படி இப்படின்னு சொல்லி கொல்லிமலையில் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதுக்காக உள்ளாரெல்லாம் காடு கீடு கொல்லிமலைக்கு போயிட்டாரு, டவர் கிடைக்கல. ஹலோ சார், ரொம்ப கம்மியா கேக்குது, சொல்லுங்க. அவங்க வந்து அங்க ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது போல நிறைய சக்திகள்லாம் கொண்டு வரணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அது ஒண்ணுமே புரியல, நாங்க திருப்பி ஒரு சாட்டர்டே இல்லாம திருப்பி வந்தோம். அப்போ இது ஃபீல் பண்ணும் போது இவ்வளவுதானா இது, ஆக்சுவலா நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமே போது ஒரு பயங்கர ஹாப்பினஸ் இது. இன்னொன்னு சார், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து நான் வந்து இங்கிலீஷ்ல வந்து என்னால முடிஞ்சுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் சார். எங்க குரூப்ல வந்து நிறைய இங்கிலீஷ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நான்
என்னோட பிஹெச்டிக்காக அதர் ஸ்டேட்ஸ் ஒர்க் நிறைய போயிருந்தப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதர் ஸ்டேட்ல இருந்தாங்க, கொல்கத்தால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களாம் வந்து நம்மளோட கான்செப்ட் வந்து நான் இங்கிலீஷ்ல அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தனியாவே நான் என்னோட பாஷையில அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட். ரொம்ப ஹாப்பியான விஷயம், ரொம்ப என்கிட்ட உங்களுக்கு ஏ கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க புக்கை பாத்துக்கோங்க, இதுலதான் எல்லா மென்ஷன் நான் இதுல வச்சுதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஹாப்பியா இருந்துச்சு. நான் இந்த ஹாப்பினஸ்ல உங்களை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நெட்ஒர்க் கிடைச்சி உங்களை பார்த்த உடனே அது என்னால சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்ல முடியல. நான் எதுக்கு அப்புறம் எழுதி வச்சுட்டு சொல்றேன் சார். சரி சார், தேங்க்யூ தேங்க்யூ சார். முத்து வந்திருக்காங்க, முத்து உங்களை அட்மிட் பண்றேன். ரெண்டு விஷயம் சொன்னீங்க மூலமா நம்ம லிபரேஷன் அடையிறதுன்னு சொன்னீங்க இல்லையா? அதாவது அந்த இயற்கையான மனநிலைய நம்ம பாக்க புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். வேற அந்த புரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஞானம்னு சொல்றோம். இங்க ஒண்ணு இல்ல, மத்த நாரிகள் எப்படி அடைஞ்சாங்கன்னா அவங்க எல்லாம் போராடி போராடி கடைசியா ஒரு கட்டத்துல தோத்து போய் அவங்க விட்டாங்க. அந்த ஒரு தோத்து போய் அந்த சரணாகதி அடைஞ்சதுலதான் எல்லாருமே ஞானம் அடைஞ்சிருக்காங்க. அது பக்கத்துல இருக்கு, பக்கத்துல இருக்கு. அவங்க வந்து அத பார்க்காம வேற ஏதோ டெஸ்டினேஷன் பாக்குறாங்க. ஆமா ஆமா, உள்ள டெஸ்டினேஷன் குற்றாலத்துல மலை உச்சி என்ன சொல்வாங்க, தேனருவியா? தேனு அப்படி அந்த உதாரணம். அதை விட இது சொல்லுவோம், ஊட்டியினுடைய உச்சி வந்து தொட்டப்பட்டான்னு வச்சுங்க, ட்ரெக்கிங் கூட்டி போய் நாம வந்து இங்க இருந்து கீழே இருந்து ட்ரெக்கிங்லயே போறோம், போய் தொட்டப்படாத போய் சேரணுச்சிங்க. இது ஒரு வழி. நாம வந்து கார்ல டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம், இது ஒரு வழி. ரெண்டுமே நம்ம தொட்டப்படாத போய் அடைஞ்சிருக்கோம். நாம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா வர்றது வந்து இதுதான், கார்ல போய் நம்ம வந்து தொட்டப்பட அடையிற மாதிரி. இல்ல நான் வந்து நடந்துதான் மேலே ஏறுவேன் அப்படின்னா சரி ஓகேன்னு விட்டுற வேண்டியதுதான். ஏன் கேட்டா நம்ம வந்து இது எளிமையா தான் இருக்கு, உண்மை வந்து எப்பயுமே எளிமையா தான் இருக்கு. நம்மளுடைய மரபு ரீதியா வந்து நிறைய அந்த தியானம் யோகம் தவம் அப்படிங்கிற இதுல அந்த அந்த வழியிலே போனதுனால நம்ம வந்து ஓகே, ஞானம் என்பது வந்து நம்ம அந்த நடைமுறை வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் போயிட்டு நம்ம அதுக்குன்னு சிரத்தை எடுத்துக்கிட்டு ஐயா பண்ணது மாதிரி 40 இயர்ஸ் அங்க எங்கேன்னு ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் பாத்ல இருக்கிறதுனால அது நமக்கு தெளிவடையாம இருந்திருக்கு வர காலம். இப்ப நம்ம இந்த புரிதல் வந்து ரொம்ப எளிமையான, அதாவது இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வந்து நிறைய திரைகளை போட்டு மறைச்சு வச்சிருக்கோம். அப்ப இந்த திரைகள் எல்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அது அங்கதான் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளவு. எனக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் வந்துச்சு. ஓகே, நாம இருட்டுல இருக்கிறோம். ஓகே, நமக்கு டார்ச் லைட் இருக்கு, ஆஃப் ஆயிருக்கு. ஓகே, பக்கத்துல நண்பர் சொல்றாரு டார்ச் லைட் எங்க இருக்குன்னு தொலைவு அப்படிங்கிறாரு.
நான் என்ன பண்றோம், இது கையில் ஒரு பொருள் இது கீழே வச்சுட்டு தரோம், ரெண்டு கீழே வச்சு தொலைட்டு இருக்கோம். ஓகே, எப்ப நம்ம தேட ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்ம தவற வேணும். ரைட், ஆனா கையிலே தான் இருக்கு, அது கையிலே தான் இருக்கு, அதை கீழே வச்சுட்டு தான் தேடவே ஆரம்பிக்கும். ஓ ஓகே 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 ராஜாராம், உங்களை மீட் பண்றேன். சதாசிவம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சதாசிவம் வெல்கம், அவரு நல்ல டைம் ஆயிருக்கும் அவருக்கு ஆஸ்திரேலியாவில இருந்து. சதாசிவம் அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கீங்க. எஸ் வாங்க. வணக்கம். வணக்கம். நீங்க வாட்ஸ்அப் ரொம்ப தூரம் கூப்பிட்டுருந்தீங்க, சரியா ஒரு கனெக்ட் கிடைக்காம போயிடுச்சிங்க சார், சொல்லுங்க. ஓகே, இது லிபரேஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணே இல்லாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா அது லிபரேஷன் இல்ல, இது சரியா இல்ல? நீங்க லிபரேஷன் வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, உணர்வுகள் வந்து பிரவாகமா போறது, நம்ம எதுலயும் தேங்கி இருக்காம இருக்கிறது, நம்ம உணர முடியாது. ஓகே, அது பல சூர் விஷயத்துக்கு போற நேரமும் இப்ப நம்ம வந்து விடுபடுற நேரமும் பார்த்து நமக்கே நமக்கு தெரியுது இல்லைங்களா, நம்ம வந்து மன பாரம் குறைஞ்சதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். தேக்கத்துல இருந்தா அது லிபரேஷன் இல்ல. இல்ல, ஆமா, ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற உணர்வுகளை எல்லாத்தையோடய ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கிறீங்கன்னா அதான் லிபரேஷன். ஆனா ஞானத்துக்கு அப்படி இல்ல, ஞானத்துக்கு நாங்க எங்களோட அறிவை கொண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஆமா ஆமா ஆமா, ஒரு கணக்கு அது 4 4 8 சொல்றோம்ல, யா யா தட்ஸ் ரைட், அந்த ஒரு கால்குலேஷன், அது மாதிரி என்ன மைண்ட் வச்சு உணர முடியாதுன்னு அறிவு தன்னுடைய இயலாமையை புரிஞ்சுக்குது. அவ்வளவுதான், நீங்க அறிவை வச்சு வெளியே போக்கஸ் பண்றது பதில உள்ள போக்கஸ் பண்றதுல இருந்து கட் பண்ணிட்டு இதோட ஒர்க் வந்து அவுட்டர் வேர்ல்டுக்கு தான் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் வந்து மோடே சேஞ்ச் பண்ற மாதிரி டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிடும். இவ்வளவுதான் மொத்தமாவே, ஜஸ்ட் அதுக்கு பிறகு என்ன நடந்தாலும் பரவாயில்லை. ஆமா, அதான் அகத்தை க்ளோஸே பண்ணிடுறது, நான் அதுக்கப்புறம் சொல்றேன். ஏன்னா டைரக்ஷனே நம்ம மேல அடிச்சதை விட்டுட்டு வெளியில எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும். அறிவு வந்து இந்த இடத்துல போனது பதிலா போக்கஸ் நம்ம மேல இருந்ததை விட்டுட்டு வெளியில அவுட்டர் வேர்ல்டு பக்கம் திருப்பி விட்டுறோம். நடக்கும் சில வேலை நடக்கிறது எப்படி நடந்தாலுமே எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கட்டத்துல தெரியுமா தெரியாதா, நாம வந்து வெளியில போக்கஸ் பண்றதுக்கு பதிலா நம்மள போக்கஸ் பண்ணிட்டு ஒரு கட்டத்துல தெரியுமா? சேட்டரிங் வந்து இன்சைட் தான், தேவையில்லாமல் திரும்ப வரைக்கும் என்ன செய்யலாம், ஒண்ணும் செய்ய தேவை இல்லாமே. இல்ல, அது ஏதாவது பேசுனா கூட நீங்க பதில் கொடுத்துட்டு இருக்கிற அவசியம் கிடையாது. அது ஏதாவது கமெண்ட் சொல்லிட்டு இருந்தாலும் நீங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டாம் சார், அவ்வளவுதான் சார். நன்றி, நீங்க எல்லாம் அருமையாக செய்யறீங்க. இந்த லாக்டவுன்ல இந்த எல்லா மீட்டிங்கையும் நான் ஒண்ணும் விடாம கேட்டேன், அது வந்து உண்மையில ஒரு ஃபைன் டியூனிங்கா இருந்தது. எல்லாத்துக்கும் நன்றி, ஐயாவுக்கும் நன்றி. நன்றி சதாசிவம், மியூட் பண்றேன் உங்களுக்கு. ஐ திங்க் இட் இஸ் குவைட் லேட் டைம் ஃபார் யூ, மியூட் பண்றேன்.
பாலச்சந்திர அர்ஜுனன் அன்மியூட் பண்றேன், நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. நடந்து போறாங்க கார்ல போறாங்க அப்படின்னு, அந்த டெக்னிக்கல் தொழில்நுட்பம் எல்லாம் நம்ம இப்ப நடந்து போறதுல கார்ல போனா வசதியாகுதுன்னு புரிஞ்சுக்கிறோம், ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கிறேன் ஐயா. இந்த விஷயத்துக்கு மட்டும் ஐயா 40 வருஷம் போன மாதிரி நான் போயிட்டு அவருக்கு புரிஞ்சது மாதிரி நாமளும் சடனா இது ஏத்துக்கிறதுக்கு, அது ஏதோ செய்யணும், ஏதோ செஞ்சாதான் இது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மனநிலையே அது கொஞ்சம் ஒரு நம்மளுக்கு ஒரு ஒரு தடை பண்ணுது ஐயா இது ஏத்துக்கிறதுக்கு. அந்த தடையை பிரேக் பண்ணணும்னா அது எதுவுமே செய்ய தேவையில்லை. எவ்வளவு மார்க் எல்லாம் போறோம், இது செய்யணும், அங்க இது பண்றாங்க, இங்க இது பண்றோம், எப்படியோ சொல்றாங்க முன்னோர்கள்லாம் இப்படிதான் பண்ணாங்க, அதனாலதான் அவங்க எல்லாம் இதெல்லாம் அச்சீவ் பண்ணாங்கன்னு வேற அது ஒரு சப்போர்ட்டிங் எல்லாம் வேற சொல்றாங்க போற இடத்துல. இந்த மாதிரி என்ன செஞ்சாதான் முடியும்னு, அப்போ இதை ஏத்துக்கிறதுக்கு எதை பிரேக் பண்ணி வரணும் ஐயா, அது ஒரு போராட்டமா இருக்கு ஐயா. ஒண்ணும் இல்லைங்க, பண்ணும் போது அடைதல் அப்படின்னா பல முயற்சிகள் பல காலம் ஆகலாம், நம்முடைய முயற்சிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கும். இது எல்லாமே விடுதல் தான் ஐயா. விடுதலும் போது நீ இந்த வினாடி விட்டா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இப்ப அவரு வந்து 40 ஆண்டு கஷ்டப்பட்டாரு. இப்ப நம்ம அதாவது நம்ம இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணி அவர் வந்து ஒரு கிணறு தோண்டி அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து குடிச்சு தாகத்தை தண்ணிச்சுட்டாரு. அவருக்கு தாகமா இருக்கு தண்ணி குடுங்கன்னு கேட்டா அவர் எடுத்து மொண்டு குடிங்கன்னு கொடுத்தலாம். ஆனா அவரு தான் 40 ஆண்டு கஷ்டப்பட்டு தோண்டிட்டாருல, அவரு வந்து நீங்களும் ஒரு கிணத்து தோண்டுங்க அதுதான் எடுத்து சரியாரு. தண்ணி தோண்டி குடிச்சா நீ ஒரு கிணறு நீ தோண்டுன்னு சொன்னா உங்களுக்கு டைம் இருந்தா நம்ம தோண்ட வேண்டியதுதான். நம்ம தோண்டி தண்ணி வருதோ வரலையோ ஐயா மோட்டர் போட்டு வெளியே வச்சுட்டாரு, தண்ணி மட்டும் குடிச்சு விடாது தோணாதான் கிடைக்குமே கிடையாது. மிகப்பெரிய சொத்து அதை நாம என்ன பண்றோம், தேடுதல் மூலமா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கோம். ஏற்கனவே இருக்கு எனக்கு எல்லாமே அப்படின்றாரு. அது மாதிரி நமக்கு எப்ப ஏன் நடக்கும், உள்ள தோல்வி நீங்க ஒத்துட்டீங்கன்னா போதும், மனசை சரி பண்ண முடியாது. நீங்க எப்ப நீங்க தோல்வி ஒத்துக்கிறீங்களோ அப்பயே நிகழ்ந்து எதிர்பார்க்கறீங்க சார். எதிர்பார்க்கறது வருங்கிறவர்கள் நம்மளால வந்து நிறைவு வரவே வராது. எதிர்பார்ப்பு எப்ப டோட்டலா கீழே போடுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு வந்து அது முடிவு போகுது. அப்ப கீழே போடுறது நான் புறத்துல செயல்பட்டு கீழே போடணுமா? அத அகத்துலதான் நீங்க கீழே போடுறதுனாவே அகம்தான். கீழே போட வேணும் அகத்துல கீழே போடுறதுனா உங்க அறிவோட இயலாமையை புரிஞ்சுட்டு உள்ள நடைபெற இயக்கத்துல நீங்க எந்த குறுக்கீடும் செய்யக்கூடாது. நான் சொல்றது என்னன்னா, நீங்க மைண்ட் அளவுல இந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல, ஒரு நல்ல நிலையை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அமைதியா வச்சுக்கணும் நினைக்கிறீங்களா? அதுதான் பிரச்சனை. மனசு எப்படி இருந்தாலும் கஷ்டம் வருது, வருத்தம் வருது, பயம் வருது, எதுவும்னாலும் அது சரிதான் நல்ல ஒரு புரிதல் வரும். ஐயா புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க, அதுல என்ன கவலைகள்?
கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுன்னு ஒரு புக் இருக்கு. ஆ ஓகே, ரெண்டாவது ஞான விடுதலை கவலைகள் தீர்வு. ஆமா, இத தாண்டி வந்து தியானத்தை விடு ஞானத்தை பெறுன்னு ஒரு புக் இருக்கு. ஓ, இந்த ஆர்டர்ல போகும்போது அது கொஞ்சம் புரியும். ஓகே ஓகே, ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா தாட் அண்ட் திங்கிங் படிங்க. அதாவது தாட் அண்ட் திங்கிங், சிந்தனையும் சிந்தித்தலும் ஒரு புக் இருக்கு, அத படிங்க. மறுபடியும் ஓகே பாலச்சந்தர், நன்றி. தேங்க்யூ பாலச்சந்தர். உங்களுக்கு ஒன் ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். சொல்லுங்க ஐயா. பிக்சர் தெரியுதா? ஆமா ஆமா, தெரியுது ஐயா. பயம், சிந்தனை, அன்பு, வருத்தம், சந்தோஷம், அச்சம், முடிவு. அம்மா, இதுல எங்க எங்க இருந்து வருது? கொரோனா மாதிரி இது என்ன இது வருது இல்ல? இது எல்லாம் எங்க இருந்து வருது? உள்ள இருந்து தான் வருது ஐயா. உள்ள இருந்து வருது. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணிக்கணும்ங்கற விருப்பம் இருக்கா? ஆமா ஐயா, இதெல்லாம் ஒரு ஆர்டர் பண்ணனும், ஆர்டர் பண்ணனும் நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஆர்டர் சொல்லுங்க. இதுல ஆர்டர் பண்ணனுமா? இது சின்ன சின்ன வயசுல இருந்து இது இருக்குல்ல நம்மட்ட? ஆமா இருக்கு ஐயா, எல்லாமே இருக்குது. இது வந்து இப்படி தான் நடக்குதுன்னு இப்பதாவது வார்த்தை சொல்ல முடியுமா? எது எப்பனாலும் நடக்குது. இது இந்த மாதிரி இவ்வளவு வரிசையா போட்டிருக்கேன் இல்லையா? ஆமாயா, இது இப்படித்தான் வருது, இங்க இருந்து வருது. இல்லையா, ஏறா குடும்பமா நடக்குது எல்லாம். நடக்குது இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. ஆமா நடக்குது இல்ல. என்ன இப்ப வந்து ஐயாவுடைய கருத்துக்களை கேட்கும் போது இது எப்படி நடக்குது அப்படின்ட்டு ஒரு விளக்கம் கிடைக்கும். ஓ, வேற ஒண்ணும் இல்ல. புரியுதுங்களா? ஓகேயா ஓகேயா. அது அந்த விளக்கம் கிடைக்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்க, இருங்க, அது ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன். இருந்தா நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். உணர்ச்சி அறிவு வந்ததுங்களா? மத்தபடி ஒரே குப்பையா கடந்ததெல்லாம் அந்த உணர்ச்சின்னு வச்சுக்குவோமா? மத்த எல்லாமே உணர்ச்சி. ஆமா ஆமா, சந்தோஷம், கோபம், துக்கம். இத வந்து எது எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுன்னு கத்துக்கிறது தான் இங்க நடக்குது. எப்படி அது அதுக்கு மெத்தட் இருக்குதா? எப்படி அது கண்ட்ரோல் பண்ண? முதல்ல அந்த ஐயா சொன்ன புக்கை கொஞ்சம் படிங்க. வரலனா கேளுங்க, இதே படம் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, நன்றி. தேங்க் யூ தேங்க் யூ. இப்போ ஒரு ஸ்டெப் புரிஞ்சது இல்ல? ஆ, புரிஞ்சது. இப்போ ஒரு நிலைக்கு வந்தது ஐயா. வந்துருச்சு இல்ல? ரெண்டா பிரிச்சு காமிச்சீங்க. ரெண்டா அவ்வளவு வாரத்துக்கு ரெண்டா மாறி இருக்குது. அது ரெண்டு ஒண்ணா மாத்தினா? ஆமா, ஒரு பக்கம் இருக்கிறத வந்து இன்னொரு பக்கம் அடிக்க பாக்குது, வழி இல்லாத. வகுப்பு பிரிக்காம பாக்கும் போது நமக்கு வருத்தம்னா வருத்தம்ல நிக்கிறோம், என்ன பிரச்சனைனா பிரச்சனை நிக்கிறோம். அது அப்படிதான் அப்படின்னு சொல்லும் போது மாற்றமே கிடைக்கும். ஓகே ஓகே, நன்றி. ஓகே, நன்றி நன்றி பாலச்சந்தர். உங்களை மியூட் பண்றேன். பிரேம்குமார், உங்களை அன்மியூட் பண்றேன். ஹலோ சார், சாரி லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நான் ஒரு சின்ன க்வெஸ்சன் மட்டும் ஒன்னு கேக்கணும் சார். ஆக்சுவலா சார், நம்ம அகத்துக்கு வந்து இதான் தாட் அண்ட் திங்கிங் தான் பேசிக். இதான் இதுக்கு மேல இல்ல சிலபஸ் எல்லாம் நீங்க ரொம்ப எல்லாம் போவேணா. இது படிச்சாலே எல்லாருக்கும் புரிஞ்சிடும் தெரிஞ்சிச்சுங்க சார். அதே மாதிரி நம்ம நீங்க சங்கரி மேம் வச்சு புறத்துக்காக வந்து ஒரு சிலபஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி எப்படி பசங்களை ஹேண்டில் பண்ணணும்ட்டு ஒரு புறத்துக்காக நீங்க ஹேண்டில் பண்றீங்க, அதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம புறத்துக்குன்னு ஏதாவது கொஞ்சம் சிலபஸ் ரெடி பண்ணலாமா சார்? இதுபோல் சங்கரி மேம், ஒரு சில சார்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு நம்ம அதை மாதிரி புறத்துக்குன்னு
உள்ளெல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே புறம்ன்றது எல்லாருக்குமே டிஃபரன்ஸ் தான். பட் காமனா புறத்துக்காக நம்ம நம்ம இந்த ஐயாவோட புரிதலை வச்சு பண்ணும்போது நம்ம ஒரு அதுக்குன்னு ஒரு சிலபஸ் இல்ல ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. இல்ல ஆல்ரெடி கிரியேட்டிவ் மைண்ட்லாம் ஒன்னு போட்டுக்கிறோம் பிரேம். சரி புறத்து வந்து நம்ம அதிகம் சொல்றதை விட அகத்துல புரிஞ்சுக்கிட்டு புறக்கிறது அவங்கவுங்க இண்டிவிஜுவலா எடுக்கிறது எல்லாருக்கும் ஒரு மாதிரி வேலை செய்யாது. கண்டிப்பா கண்டிப்பா சார். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரிதான். அதனால அகத்துக்கு காமன் ரூல் எல்லாருக்கும் புறத்துல எல்லா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரூல் தான். கண்டிப்பா கண்டிப்பா சார். அதனால அதுக்கு பொதுவான ஒரு பேட்டர்ன் கொடுக்க முடியாது. ஒரு ஐடியாலய வச்சு நம்ம ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணி சொல்லணும். அதான் சார். ஏன்னா இப்போ நான் என்ன மாதிரி இருக்கிற வந்து இப்போ நான் வந்து ஐயாவோட புரிதனால கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். ஆனா இப்ப என்னோட என் லெவல்ல இருக்கவங்க வந்து காமன் ப்ராப்ளம் இருக்கு புறத்திலே காமன் ப்ராப்ளம் இருக்கு அதுக்காக சொல்ல வந்தேங்க. ரொம்ப நல்ல பாயிண்டா சொன்னீங்க. எங்களுக்கு காமன் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அது எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்களேன். ரொம்ப சந்தோஷமா இல் பி வெரி ஹாப்பி. ஷூர் ஷூர் சார். நான் ரெடி பண்ணி அனுப்புறேன் சார். ஓகே. அது வந்து நானும் இதல பார்ட் ஆஃப் தான் இருக்கேன். அது அது இருந்தானே நம்ம அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு செப்பரேட்டா ஒன்னு செட்டப் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி திங்கிங் இருக்கு. ஓகே ஓகே. சோ எங்களுக்கு அந்த லிஸ்ட் தான் வேணும். கண்டிப்பா நான் உங்களுக்கு ரெடி பண்ணி நான் அனுப்புறேன் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே. நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அதனால கண்டிப்பா நானே அதை சொல்றது கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி சொல்லுங்க. ஓகே. சரி அத அத சார். थैंक यू சார். थैंक यू வெரி மச். உங்களை மீட் பண்றேன். அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி வணக்கம்.